ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட் டாட் சயின்ஸ் டீச் எப்படி போகிறேன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இது போல் நூல் ட்ரெட்டை மேலே எடுத்துப்போம். ஓகேங்களா? மேலே எடுத்துப்போம், ஒரு பெரிய ஸ்டிச் போட்டுப்போம். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நல்லா பெரிய ஸ்டிச்சாகவே போடுறேன். ஒரு பெரிய ஸ்டிச் போட்டுப்போம் அண்டு கிட்ட ஒரு லாக் ஸ்டிச் போட்டுப்போம். ஓகேங்களா? லாக் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு முன்னாடி வீடியோஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது நீடியில் ரிவர்ஸ் கொண்டு போகணும். ஓகேங்களா? ரிவர்ஸ் கொண்டு போய் இந்த பெரிய செயினோட கேப் இருக்கு இல்லைங்களா, தெரியுதுங்களா, இங்கே அந்த கேப்பில் விட்டு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எகெயின் முன்னாடி கொண்டு போய் முன்னாடி ஒரு ஸ்டிச். ஓகேங்களா? எடுத்து பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். ஓகே, பெரிய ஸ்டிச் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு வெளியில் ஒரு லாக் ஸ்டிச் அண்ட் ரிவர்ஸ் உள்ளே எடுத்து அந்த செயின் கேப்புக்குள்ளே விட்டு ஒரு லாக் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ திரும்ப கேப் விட்டு ஒரு பெரிய ஸ்டிச் போட்டுக்கிறோம். கொஞ்சம் போல் இது போல் தூக்கி விட்டு கிட்டவே குத்தி எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த கேப்புக்குள்ளே நம்ம விட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் இவ்வளோ கிட்டக்க வச்சுட்டு இப்படி போ குத்தி எடுக்கும்போது வந்து இப்படி திருப்பி உள்ளே வரத்துக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். டிவைஸ் கொண்டு போயிட்டு கேப்புக்குள்ளே விட்டு அங்கே ஒரு அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச், எகெயின் ஒரு பெரிய ஸ்டிச். பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச். இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டே போனோம் அப்படின்னாக்கா நாட் அட் செயின் ஸ்டிச் ஓகே, அவ்வளோதான். இவ்வளோ தாங்க ரொம்ப ஈஸி. நாட் அட் செயின் ஸ்டிச் வந்து நம்ம அவுட்லைன் ஸ்டிச்சஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா இந்த பெரிய ஸ்டிச் போட்டு அந்த பக்கம் ஒரு ஸ்டிச் ரிவர்ஸ் கொண்டு வந்து இந்த பக்கம் ஒரு லாக் ஸ்டிச்சுன்னு போட்டது வந்து பார்த்திங்கனாக்கா முடிச்சு முடிச்சா தெரியும். ஓகேங்களா? இதோ பார்த்தீங்கன்னாக்கா முடிச்சு முடிச்சா தெரியுதுங்களா, அந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சிங் இந்த ஒரு பக்கம் ஸ்டிச்சின்னு பக்கத்து பக்கத்தில் பக்கத்து பக்கத்தில் மாற்றி மாற்றி போகிறது வந்து நாட் நாட்டாக நாட் நாட்டாக தெரியும். அதனால் தான் நாட்டட் செயின் ஸ்டிச். ஓகேங்களா? ஓகே, இது வந்து நீங்கள் ஜரிலையும் ட்ரை பண்ணுங்கள் அண்டு சில்க் த்ரெட்லையும் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லா ஸ்டிச்சஸுமே நான் சொல்கிறேன், ஜரிலையும் ட்ரை பண்ணும் சில்க் த்ரெட்லையும் ட்ரை பண்ணும். ஓகேங்களா? நாட்டட் ஸ்டிச் நீங்கள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டெம் ஸ்டிச் பார்க்கலாம். ஓகேங்களா? இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகே, கம்ப்ளீட் பண்ணி வச்சு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் பார்த்தீங்கன்னாக்கா கோரல் ஸ்டிச் அப்படின்னு ஒரு ஸ்டிச் இருக்கும், அது இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி கற்றுக்கணும்னா நம்ம சேனலில் அடுத்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் அது ஹேண்ட் எம்ப்ராய்டரி கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஹாரி ஸ்டிச்சஸோட ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நிறைய இருக்கும், 400 ஸ்டிச்சஸ் கிட்ட இருக்குது. ஓகேங்களா? இது 90 தான், 90 and 100 கிட்ட தான் இருக்கும். ஆனால் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 400 ஸ்டிச்சஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரி நம்ம சேனலில் பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டெம் ஸ்டிச் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.